அப்போ தான் நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்க அப்படினா நம்ம சேனலை வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெலைக்கை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவிலான இணைய வழி பேச்சு போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா யார் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு இரண்டு நிறுவனம் வந்து நடத்துகிறாங்க அதாவது எய்ம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் கோயம்புத்தூர் மற்றும் நீர் இணையம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் நியூசிலாந்து இரண்டு நிறுவனங்களும் இணைந்து இந்த பேச்சு போட்டியை வந்து மாநில அளவிலான பேச்சு போட்டி நடத்துகிறாங்க இதற்கு யாரார் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு முதல் தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிக்கான தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா நீர் வளத்தின் இன்றியமையாமையும் பாதுகாப்பும் விண்ணப்பிக்க யாரார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் மற்றும் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் படிக்கும் பள்ளி அல்லது கல்லூரியில் வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை அல்லது தற்போது படிக்கும் மாணவர்கள் என்பதற்கான ஏதேனும் ஒரு சான்று வந்து சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியில் மட்டும் பேச வேண்டும்னு சொல்லியிருக்காங்க வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசும் ப பாராட்டிதலும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் உங்கள் கருத்துக்களை ஐந்து நிமிடங்களுக்கு மிகாமல் காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ பதிவு செய்து உரிய இடத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காணொலியை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவங்க முதல் சுற்றுப்போட்டி முடிவு வந்து அறிவிக்கும் நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா பதிவு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஸ்க்ரோல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிளிக்கியர் டு ஜாயின்ட் திஸ் கண்டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் இந்த கண்டஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த போட்டிக்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா நீர்வளத்தின் இன்றியமையாமையும் பாதுகாப்பும் இந்த தலைப்பில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பேசணும் தமிழ்நாடு மாநில அளவிலான பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவ மாணவியர்களை இப்போட்டியில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் பள்ளியில் எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணாக்கியர்கள் மற்றும் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளலாம் மாணவர்கள் படிக்கும் பள்ளி அல்லது கல்லூரியில் வழங்கப்பட்டுள்ள அடையாள அடைய அல்லது தற்போது படிக்கும் மாணவர்கள் என்பதற்கான ஏதேனும் ஒரு சான்று சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் வகை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேட்டகரி எட்டு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் வகை வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவர்கள் மூன்றாம் வகை வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிக்கும் அனைத்து மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேச்சு போட்டி இரண்டு சுற்றுகள் கொண்டதாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் சுற்று மேலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பிற்கேற்ப உங்கள் கருத்துக்களை ஐந்து நிமிடங்களுக்கு மிகாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பேசி காணொலியில் பதிவு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை முறையாக சமர்ப்பித்து பதிவு செய்யப்பட்ட காணொலியை உரிய இடத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க பதிவு மற்றும் பதிவேற்றம் செய்வதற்கு கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யலாம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் வகை மற்றும் இரண்டாம் வகை பள்ளி மாணவர்கள் போட்டியாளர்கள் இருந்து தலா முப்பது போட்டியாளர்கள் என அறுபது போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் வகை வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்கள் இருந்து நாற்பது போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் சுற்று தேர்வு முடிவுகள் அறிவிக்கும் நாள் வந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க இரண்டாம் சுற்று வந்து பார்த்திங்கன்னா இறுதி சுற்று முதல் சுற்று போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட நூறு போட்டியாளர்களுக்கு கூகுள் சந்திப்பு இணையத இணையதளத்தின் வ வழியாக நேர்முகப் போட்டி வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க கூகுள் மீட் மூலயமா போட்டியில் கலந்து கொள்ள உங்களால் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரி வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக அழைக்கப்படுவதுன்னு சொல்லியிருக்காங்க மின்னஞ்சல் முகவரி மற்றும் அலைபேசி எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் உள்ளதாக சரியானதாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க தவறாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த தகவல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இழப்புகளுக்கும் அமைப்பாளர்கள் வந்து பொறுப்பேற்க இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் சுற்று நடத்தவிருக்கும் தேதி மற்றும் கூகுள் சந்திப்பில் இணைவதற்கான இணைப்பு அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வகையில் இருந்தும் தலா மூன்று பரிசுகள் என மொத்தம் ஒன்பது பரிசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டியில் கலந்து கொண்ட ஒரு அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்வதில் தேர்வுக்குழுவினர் எடுக்க முடிவு இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதுக்கான கண்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் ஆன்லைன் ஸ்பீச் கண்டஸ்ட் ஃபார் ஸ்கூல் அண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நேம் ஆஃப்த பார்ட்டிசிபேன் அதாவது உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க மொபைல் நம்பர் செலக்ட் த கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எயித்து டு டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரூப் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லெவன்த்த டூ அண்ட் டுவல் வந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க காலேஜ் கேட்டகிரி தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எட்டாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும் ரெண்டாவது லெவன்த்து டுவெல்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் குரூப்பும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மூணாவது காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து மூணாவது வந்து கேட்டகிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த காலேஜ் கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க அது யாரும் அவருடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க அவருடைய அதாவது காலேஜ் கோஆர்டினேட்டரோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க அவருடைய இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த டீட்டெயில்ஸ் கேட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த காலேஜ் வித் அட்ரஸ் அந்த அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செலக்ட் த கிராஜுவேட் டைப் ஒன்லி ஃபார் காலேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க காலேஜுக்கு மட்டும் கேட்டிருக்காங்க யூஜி படிக்கிறீங்களா பிஜி படிக்கிறீங்களான்னு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் நேம் வந்து அதாவது காலேஜ் கோஆர்டினேட்டரோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து அவருடைய மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய காலேஜ் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் த கிராஜுவேட் டைப் அதாவது நீங்கள் யூஜி படிக்கிறீங்களா பிஜி படிக்கிறீங்களா அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அதாவது உங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு அதாவது வந்து காலேஜ் ஐடி கார்டோ ஸ்கூல் படிக்கணிங்கன்னா ஸ்கூல் ஐடி கார்டை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு வீடியோ வந்து கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்டு கன்ஃபார்ம் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ஃபைனல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எல்லாம் வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டியூ அக்ரீது டு ஆல் த ட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் நோக்கிட்டு இருக்காங்க எஸ் கொடுத்துக்கோங்க ஹவு யூ கம் டு நோர்த் திஸ் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது மூலியமாக இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க வந்தீங்க இந்த வெப்சைட்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க வெப்சைட் அண்ட் சோசியல் மீடியா ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏதாவது ஆஃப் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை நியூஸ் பேப்பரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்டுந்து எதாவது இந்த ரெஸ்பான்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா இதை எனபிள் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க இப்போ சம்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கண்டஸ்டுக்கான நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்